இந்திய அளவில் நவீன நாடகத்தில் சிறந்து விளங்கியவர் கிரீஷ் கர்நாட் என்ற கலைஞர். அந்த கலைஞர் திரைப்பட நடிகராக அறிமுகமான போதுதான் பரவலாக அறியப்பட்டார். அதுபோலதான் தமிழகத்தின் முன்னணி ஓவியர்களில் ஒருவராக இருந்தவர் பி. கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் அவர் ஒரு ஓவியராக கலை வட்டத்திற்குள் மட்டும்தான் பலம் வந்தார். ஆனால் அவர் திரைப்படத்துறைக்கு வந்து கலை இயக்கம் என்ற துறையோடு தொடர்பு ஏற்பட்ட பிறகுதான் பலரால் அறியப்பட்டார். அப்படி கிருஷ்ணமூர்த்தியை திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்த முதல் காரணமாக இருந்தவர் கிரீஷ் கர்நாட் தான். காரணம், கிரீஷ் கர்நாடும் கிருஷ்ணமூர்த்தியும் நெருங்கிய நண்பர்கள். நவீன நாடகத்தில் கிருஷ்ணமூர்த்திக்கு இருந்த ஆர்வம்தான் இருவரின் நட்புக்கும் காரணமாக அமைந்தது. ஒருமுறை சென்னை தியாகராய நகரில் தங்கியிருந்த கிரீஷ் கர்நாடை சந்திக்க சென்றார் கிருஷ்ணமூர்த்தி. அப்போதுதான் ஜிவி ஐயர் என்ற கன்னட திரைப்பட இயக்குநரிடம் கிருஷ்ணமூர்த்தியை அறிமுகம் செய்து வைத்தார் கிரீஷ் கர்நாட். ஜிவி ஐயர் அம்சகீதா என்ற தனது திரைப்படத்திற்கான கலை இயக்குநரை அப்போது தேடிக்கொண்டிருந்தார். கிருஷ்ணமூர்த்தியின் அறிமுகம் கிடைத்தவுடன் தனது படத்தில் கலை இயக்குநராக பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர் அளித்த பதில் அந்த இயக்குநரை தூக்கி வாரி போட்டது. கலை இயக்கம் என்றால் என்ன என்பதுதான் கிருஷ்ணமூர்த்தி கேட்ட எதிர்கேள்வி. ஓவியம், நாடகம் ஆகிய இரண்டிலும் சிறந்து விளங்கிய கிருஷ்ணமூர்த்திக்கு கலை இயக்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் திரைப்படத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டாதவர் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்தவரையில் அவரது உலகமே ஓவியம்தான். கலை இயக்கம் ஒருபுறம் இருக்கட்டும், இப்போதைக்கு எனது படம் தொடங்குவது குறித்த 150 அழைப்பிதழ்கள் தயாரிக்க வேண்டும், இதை தயாரித்து தருவீர்களா என்று இயக்குனர் கேட்டதும் சரி என்று தலையசைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. படத்தின் கதை இசையை மையமாக கொண்டது என்பதால் இசையை வெளிப்படுத்தும் பறவைகள், விலங்குகள் போன்ற உருவகங்களை கொண்ட ஓவிய பின்புலத்துடன் 150 வடிவங்களில் அழைப்பிதழ்களை தயார் செய்து கொண்டு காட்டியிருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. அதை பார்த்த இயக்குனர் ஒரு கணம் வேறு எதையுமே பேசவில்லை. அந்த அழைப்பிதழ்கள் பல அழைப்பாளர்களின் வரவேற்பறைகளை அலங்கரிக்கும் அளவுக்கு சிறப்பாக அமைந்தன. அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்த காரணத்தால் உங்களுக்கு கலை இயக்கம் என்றால் என்ன என்று தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள்தான் எனது படத்திற்கான கலை இயக்குனர், வாருங்கள் என்னோடு பெங்களூருக்கு போகலாம் என்று அவரை அழைத்து கொண்டு பெங்களூருக்கு சென்றார். சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சென்ற கிருஷ்ணமூர்த்தி கலை இயக்குனர் என்ற புதிய அடையாளத்துடன் சுமார் 20 ஆண்டுகள் பயணித்தார். ஜிவி ஐயர் குறைந்த பொருட்செலவில் நிறைவான படங்களை அளிப்பதில் வல்லவர். பொருளாதார சிக்கனத்துடன் நிறைவான தரத்துடன் படத்தை எடுப்பதில் சிறந்து விளங்கிய ஜிவி ஐயரின் அம்சகீதா என்ற திரைப்படம் மூலமாகத்தான் திரையுலகில் கால் வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. பி. கிருஷ்ணமூர்த்தி என்ற கலைஞரை திரைப்பட உலகம் ஒரு கலை இயக்குநராக பார்க்கிறது. திரைப்படம் சாராத உலகம் அவரை ஒரு ஓவியராக பார்க்கிறது. நாடக உலகம் ஒரு நவீன நாடக ஆளுமையாக பார்க்கிறது. அத்தோடு மட்டுமல்ல, இலக்கிய உலகம் அவரை இலக்கியவாதியாக பார்க்கிறது. ஆனால் கிருஷ்ணமூர்த்தியின் நட்பு வட்டம் மட்டும் அவரை தலை சிறந்த மனிதனாக பார்க்கிறது. அவரை கலை இயக்குநராக பார்த்த திரைப்பட உலகம் அவரை ஒரு தலை சிறந்த ஓவியர்களில் ஒருவராக பார்க்கவில்லை. அவரை ஓவியராக பார்த்தவர்கள் அவரை ஒருபோதும் ஒரு கலை இயக்குனர் என்ற வட்டத்துக்குள்ளும் அடக்குவதில்லை. இந்த இரண்டு முரண்களுக்குள்தான் கிருஷ்ணமூர்த்தி என்ற மகா கலைஞனின் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. கலைஞானமிக்க அந்த கலைஞன் கலை மீது யானை பசி கொண்டவராக கலையின் அட்டம் காண துடித்தார். யானைக்கு எப்படி தும்பிக்கை பலமாக இருக்கிறதோ அதே போல கிருஷ்ணமூர்த்தி தூரிகை ஒன்றையே தும்பிக்கையாக கொண்டு கலை உலகில் தொடர் பயணியாக இருந்தார். திரையுலகம் மூலம் அவர் ஒரு கலை இயக்குநராக அறியப்பட்டாலும் அவர் தன்னை ஒரு ஓவியராக அடையாளப்படுத்துவதையே பெருமையாக கருதினார். தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் ஆங்கில மொழி படங்களில் பலவற்றில் பணியாற்றியிருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. சுமார் 60 படங்களுக்கு மேல் கலை இயக்குநராகவும் ஆடை வடிவமைப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். குறிப்பாக பீரியட் படம் என்று சொல்லப்படும் வரலாற்று பின்புலம் மிக்க படங்கள் என்றால் அதன் இயக்குநர்கள் கிருஷ்ணமூர்த்தியை தான் நாடுகிறார்கள். ஸ்ரீதர்ராஜனின் கண் சிவந்தால் மண் சிவக்கும், பாரதி ராஜாவின் நாடோடி தெண்டல், பசும்பொன், தமிழ்ச்செல்வன், தாஜ்மஹால், இயக்குனர் ஞான ராஜசேகரின் இயக்கத்தில் வெளியான மோகமுள் மற்றும் பாரதி, பாலு மகேந்திராவின் வண்ண வண்ண பூக்கள் மற்றும் ஜூலி கணபதி, சுகாசினியின் இந்திரா, சுரேஷ் கிருஷ்ணாவின் சங்கமம், பாலாவின் நான்கடவுள், சங்கர் பச்சானின் பவளக்குடி மற்றும் அழகி, தெந்தல், ஜானகி விஸ்வநாதனின் குட்டி மற்றும் சிம்புதேவனின் படைப்பில் வெளியான இம்சையரசன், 23 புலிகேசி உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்களில் கிருஷ்ணமூர்த்தி ஒரு கலை இயக்குநராகவும் மற்றும் ஆடை வடிவமைப்பாளராகவும் பணிபுரிந்து அந்த படங்களுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். பொதுவாக வரலாற்று படங்களில் காலங்களை அப்படியே பிரதிபலிப்பது என்பது சிரமம். வரலாற்றை கலை, பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்களுடன் பிரதிபலிப்பதற்கு மெனக்கிட வேண்டும்.
குழந்தை பருவத்திலேயே அது குறித்தான தேடல்கள் அவரிடம் இருந்தது. படைப்பு அதன் மரபு சார்ந்த விஷயங்களில்தான் வெளித்தோன்றுகிறது என்று நம்பிய அவர் வரலாறு சார்ந்த சின்னங்களை இளமையிலேயே தேடி அலைந்தார். அப்படி தேடி அலைவதில் அவருக்கு பல சிரமங்கள் இருந்தன. பழங்கால கோயில்களில் காணப்படும் நினைவு சின்னங்களை நிழல் படம் எடுப்பது கூட அப்போது சிரமமான காரியம். இன்னும் சிலர் பண்டைய வாழ்வியலோடு தொடர்புடைய கலைப்பொருட்களை பாதுகாத்து வைத்திருப்பதாக அறிந்து அதை தேடிச் செல்வார். ஆனால் அதன் புனிதம் கருதி பார்ப்பதற்கு கூட வீட்டுக்குள் அனுமதிப்பதில்லை. அப்படியும் கடினப்பட்டு பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் பார்த்த விஷயங்களை மனதில் வரைந்து கொள்வார். தேவை ஏற்படும் போது அப்படி மனதில் தேக்கி வைத்த விஷயங்களை வெளிப்படுத்துவது இவரின் சிறப்பு குணமாக இருந்தது. அதனால்தான் வரலாறு பற்றிய விஷயங்களின் உண்மைத்தன்மை கருதி அந்த பணிகளை செய்வதற்காக கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டு கதவை படைப்பாளிகள் தட்டினார்கள். இவை அனைத்தையும் வரலாற்று படங்களில் காணப்படும் காட்சிக்கான பின்புலம் மற்றும் ஆடை வடிவமைப்பிலிருந்து இதனை உணர முடியும். வரலாற்று படங்கள் வெற்றி படங்களாக அமைவதற்கு அழகியல் சார்ந்த அரங்குகளும் பின்புலமும் முக்கிய காரணமாக அமைந்தன. இதற்கு நாடோடி தெண்டல், மோகமுள், பாரதி, நான் கடவுள், வடிவேலுவை உயரத்திற்கு கொண்டு சென்ற சிம்புத்தேவனின் இம்சை அரசன், 23 புலிகேசி ஆகிய திரைப்படங்களை சான்றாக சொல்ல முடியும். தேசிய விருதை பெற்ற இயக்குனர் பாலு மகேந்திராவின் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக ஒகேனக்கல் பகுதியில் அமைத்து கொடுத்த பழமையான கோவிலும் நாயகனுக்கான மூங்கில் வீடும் படத்திற்கு கூடுதல் சிறப்பு என்று வெகுவாக புகழ்ந்திருக்கிறார் இயக்குனர் பாலு மகேந்திரா. அதேபோல பாலா, சிம்புத்தேவன் போன்றவர்கள் கலை இயக்கத்தில் இவரது படைப்பு திறனுக்கு தீனி போடும் வகையில் முழு சுதந்திரம் அளித்துள்ளனர். கலை இயக்கம் என்பது அதிக பொருட்செலவில் எடுப்பதில் இருக்கும் பிரம்மாண்டம் மட்டுமல்ல, எளிமையான விஷயத்திலும் அழகுணர்ச்சி அடங்கியிருக்கிறது என்பதை இயல்பான படைப்பாற்றல் மூலம் அவர் நிரூபித்திருக்கிறார். அவரது திரைப்படம் அறிமுகம் கன்னட படத்திலிருந்து தொடங்கி மலையாளத்தில் நிலை பெற்று அதன் பின்னரே தமிழ் திரைப்படங்களில் தொடர்ந்தது. ஆனாலும் மலையாள திரைப்பட உலகம்தான் கிருஷ்ணமூர்த்தியை அதிகம் பயன்படுத்தி கொண்டது. அவரது படைப்பாற்றலுக்கு தீனி போடும் விதமான பல மலையாள படங்கள் அவருக்கு கிடைத்தன. இயக்குனர் லெனின் ராஜேந்திரனின் சுவாதி திருநாள் என்ற திரைப்படம் மூலம் அறிமுகமானார் கிருஷ்ணமூர்த்தி. பெருந்தச்சன், வைசாலி, வடக்கன் வீரக்கதா ஆகிய படங்கள் கிருஷ்ணமூர்த்தியின் கலை இயக்கத்திற்கான முத்திரை படங்களாக திகழ்கின்றன. மேலும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மார்த்தாண்டவர்மாவின் வரலாற்று பின்னணி கொண்ட திரைப்படமான குலம் மற்றும் கசல் ஆகிய திரைப்படங்களும் முக்கியமானவை. அவர் பணியாற்றிய பல படங்கள் அவரது கலைப்பணிக்கு சிறப்பு சேர்த்தன. சில திரைப்படங்கள் தேசிய விருதுகளையும் வாங்கி கொடுத்தன. கன்னட படமான மாதவாச்சாரியா என்ற திரைப்படம், மலையாள படமான ஒரு வடக்கன் வீரக்கதா மற்றும் தமிழில் வெளியான பாரதி ஆகிய 3 திரைப்படங்களுக்கும் சிறந்த கலை இயக்குநருக்கான தேசிய விருதுகள் கிடைத்தன. அத்தோடு ஒரு வடக்கன் வீரக்கதா மற்றும் பாரதி படத்தில் சிறந்த ஆடை அமைத்து கொடுத்ததற்காக சிறந்த ஆடை அமைப்பாளருக்கான தேசிய விருது என்று மொத்தம் 5 தேசிய விருதுகளை பெற்றார். சுவாதி திருநாள், வைசாலி, ஒரு வடக்கன் வீரக்கதா, வசனம், கசல் மற்றும் குலம் ஆகிய திரைப்படங்களுக்கு கேரள அரசின் விருதுகளும், சங்கமம் மற்றும் இம்சை அரசன், 23 புலிகேசி திரைப்படத்திற்காக தமிழக அரசின் விருதுகளும், பாரதி படத்திற்கான சிறந்த ஆடை அமைப்பிற்கான தமிழக அரசின் விருதுகளும் கிடைத்தன. இதுபோக கலைமாமணி, சிகா மற்றும் கேரள திரைப்பட விமர்சகர்கள் வழங்கும் விருதுகள் என்று பலவற்றையும் பெற்ற கிருஷ்ணமூர்த்தி ப்ரே வித் ஆங்கர் மற்றும் பெர்ஃப்யூம் கார்டன் என்ற 2 ஹாலிவுட் திரைப்படங்களுக்கும், மது அம்பாட்டின் 1:1:6 என்ற ஆங்கில திரைப்படத்திலும் கலை இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார். ஆனாலும் தன்னை ஒரு ஓவியராகவே அடையாளப்படுத்துவதில் பெருமை கொள்ளும் கிருஷ்ணமூர்த்தியிடம் ஓவிய ஆர்வம் இளமை பருவத்திலேயே ஒட்டிக்கொண்டது. ஓவியர் கிருஷ்ணமூர்த்தி தொன்மையான நகரமான பூம்புகாரை பூர்வீகமாக கொண்டவர். 1948 செப்டம்பர் திங்கள் 8 நாள் பிறந்த கிருஷ்ணமூர்த்திக்கு அவரது மாமாதான் அவருக்கு எல்லாமுமாக இருந்தார். அவரது தந்தையாரான பரமேஸ்வரன் இராணுவத்தில் பணிபுரிந்து வந்ததால் தாயார் ஞானம்மாளோடு பல இடங்களுக்கு மாற்றலாகும் நிலை ஏற்பட்டது. எனவே கிருஷ்ணமூர்த்தி தனது மாமாவான ஸ்வேதாராணியம் என்பவரின் பார்வையில் வளர்ந்தார். சிறு வயதிலேயே கலை மீது, குறிப்பாக ஓவியம் மீது இவருக்கு இருந்த ஆர்வத்தை கண்ட அவரது மாமா கிருஷ்ணமூர்த்தியை ஓவியம் படிக்குமாறு தூண்டினார். பூம்புகாரில் சிறு வயதில் தான் பார்த்த விஷயங்களை ஆழ பதியமிட்டு கொண்ட கிருஷ்ணமூர்த்திக்கு சென்னை ஒரு புதிய வாசலை திறந்துவிட்டது. அண்டை மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிப்பவர்களுக்கும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாநகராக இருந்தபடியால் ஒரே துறையை சார்ந்த பல விற்பனர்களை ஒரு சேர சந்திக்கும் கேந்திரமாக சென்னை அமைந்திருந்தது. அந்த வகையில்
ஓவியக் கலை மீது ஆர்வம் கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்திக்கு சென்னை ஒரு புதிய தோற்றுவாயாக அமைந்தது. அண்ணாந்து பார்த்து வியந்து போன பல ஓவியர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. சில்பி கோபுலு போன்ற ஓவியர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. அத்தோடு தனபால், சந்தானராஜ், கேசிஎஸ் பணிக்கர் போன்ற முக்கியமான ஓவிய ஆளுமைகளை ஆசிரியர்களாக பெறும் வாய்ப்பும் கிட்டியது. அவரது ஓவிய பயணத்துக்கான புதிய பாதைகளையும் திசைகளையும் காட்டும் ஆலயமாக விளங்கியது சென்னை கவின் கலைக்கல்லூரி. கோட்டோவியங்களில் தனக்கென்று ஒரு தனிப்பாணியை உருவாக்கிய ஆதி மூலம் வயதில் மூத்தவர் என்றாலும் இருவரும் சிறந்த நண்பர்களாக இருந்து கலையை மேன்மைப்படுத்தும் வகையிலான புரிதல்களோடு பயணித்தனர். பிரபல ஓவியர்கள் தட்சிணாமூர்த்தி, அருதாசன், தாமோதரன், முத்துக்கோயா ஆகிய அனைவரும் இவருடன் கல்லூரியில் படித்த ஓவியர்கள். இவர்கள் எல்லோருக்குள்ளும் இருந்த தனித்தன்மையும் அவர்களுக்குள் இருந்த போட்டியுமே இவர்களின் ஓவிய திறனை வளர்க்க உதவின. கல்லூரி சூழலும் இவர்களின் ஓவிய திறனை சுத்திகரிக்க உதவியது. பல ஓவிய அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் ஓவிய கண்காட்சிகளும் நடத்தியதோடு தேசிய அளவில் நடக்கும் கண்காட்சிகளிலும் தங்கள் ஓவியங்களை அனுப்பி ஓவியக் கலையை ஒரு இயக்கமாக வளர்த்தெடுக்க அந்த கல்லூரி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களிடம் இருந்த நட்பும் உரையாடலும் ஓவிய திறனை மேம்படுத்த உதவின. கல்லூரி முதல்வராக இருந்த கே சி பணிக்கரின் ஓவிய தாக்கம் இவருக்கு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பின்னர் அந்த சாயல் வராத வண்ணம் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை ஏற்படுத்தி கொண்டார். அத்தோடு இலக்கிய ஆளுமைகளுடனும் நட்பை வளர்த்து கொண்டதால் கிருஷ்ணமூர்த்தியின் கலை இலக்கிய வட்டம் விரிவடைந்தது. லாசாரா, கு அழகிரிசாமி, சுந்தர ராமசாமி, அசோகமித்ரன், ஜெயகாந்தன், ஞானகூத்தன் மற்றும் மலையாள பிரபல எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் ஆகிய அனைவரும் இவரது நட்பு வட்டத்தில் இருந்தனர். 60-70களில் எழுத்து உலகத்திலும் மற்றும் நாடக உலகத்திலும் ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்ட காலகட்டம். கசடதபர, பிரஜை, நடை, தீபம், ஞானரதம், அக் போன்ற சிற்றிதழ்களில் வெளியாகும் கதைகள் மற்றும் ஓவியங்கள், சிற்பி தனவால் போன்றோரின் சிற்பங்கள் அனைத்தும் புதிய தேடலுக்கான பாதைகளை வகுத்து கொடுத்தன. அத்தோடு நவீன நாடகமும் அறிமுகமாக தொடங்கியதால் அதன் மீதும் தனது கவனத்தை திருப்பினார். நவீன நாடகத்தின் தாய் வீடு போல திகழும் நா முத்துசாமியுடனான நட்பு இவரை நாடக உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. அத்தோடு கர்நாடகாவில் கிறிஸ் கர்நாட், பி வி காரன் போன்றவர்களின் நவீன நாடகங்களும் இவரை ஈர்த்தன. நாடகத்திற்கான காட்சி அமைப்புகள், உடைகள் போன்றவற்றை நுணுக்கமாக கையாளவும் நாடகங்களை இயக்கவும் தொடங்கினார். கூத்துப்பட்டறைக்காக சுவரொட்டிகள் என்ற நாடகத்தை இயக்கினார். உந்திச்சுளி என்ற நாடகத்திலும் பங்காற்றியிருக்கிறார். உந்திச்சுளி நாடகத்தில் மனிதன் முட்டையிலிருந்து வெளிவருவதாக வரும் காட்சிக்காக டெரகோட்டா என்று அழைக்கப்படும் சுடுமண் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய முட்டை ஒன்றை தயார் செய்தார். பின்னர் அதை தாம்பரத்திலிருந்து மின்சார ரயில் மூலம் எழும்பூருக்கு கொண்டு வந்து அங்கிருந்து சாலை வழியாக தலையில் சுமந்தவாறே நாடகம் அரங்கேறிய சென்னை எழும்பூர் அருங்காட்சியக அரங்குக்கு கொண்டு வந்ததாக நினைவு கூறுகிறார் முத்துசாமியின் புதல்வர் நடேஷ். அப்போதெல்லாம் சபா நாடகங்களுக்கு வரும் கூட்டம் கூட நவீன நாடகங்களுக்கு வருவதில்லை. எனவே நாடகத்தை நடத்தி முடிப்பது என்பது சதுப்பு நிலத்தில் சடுகுடு ஆடுவதை போன்ற சிரமத்தை கொண்டது. பெரும்பாலும் கையிலிருந்து தான் செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆனாலும் கலை மீதான ஈடுபாடு காரணமாக தனது வாழ்நாள் முழுவதையும் கலைக்காகவே அர்ப்பணித்தார். பி வி காரந்த் இயக்கிய மிருச்ச கடிதம், ஹயவதனா, அந்தாய் போன்ற நாடகங்களுக்கு ஆடை அலங்காரம் மற்றும் அரங்க அமைப்புக்கு முக்கிய துணையாக இருந்தார். இலக்கியம், ஓவியம், நாடகம் இந்த மூன்றுமே ஒரு குறுகிய அறிவுசார் வட்டத்திற்குள் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. திரைப்படம் என்ற மிகப்பெரிய ஊடகத்தின் மீது அவருக்கு அவ்வளவாக ஈர்ப்பு ஏற்படவில்லை. ஆனாலும் நண்பர்களின் முயற்சியால் தான் அவர் அந்த துறையில் கால் பதித்தார். ஏராளமான திரைப்படங்கள், ஆவணப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் என்று கலை சார்ந்த படைப்புகளில் பங்காற்றினார். எம் எஸ் சுப்புலட்சுமி, டி கே பட்டம்மாள் மற்றும் பிருந்தா என்ற பிரபல இசைக்கலைஞர்களை பற்றிய தேசிய விருது பெற்ற ஆவணப்படம், லால்குடி ஜெயராமன் பற்றி மது அம்பாட் தயாரித்த ஆவணப்படம், செவ்வியல் நடனக் கலைஞர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி பற்றி ஜி வி ஐயர் எடுத்த ஆவணப்படம், கருணாநிதி எழுத்தில் உருவாகி தூர்தர்ஷனில் வெளியான தென்பாண்டி சிங்கம் தொலைக்காட்சி தொடர், சோழா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளியான திருவள்ளுவர், இயக்குனர் ஹரிஹரனின் இயக்கத்தில் வெளியான ஆழ்வார்கள், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக பெரியார் பற்றிய ஆவணப்படம் முதலியவற்றில் கலை இயக்கம் மற்றும் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. அத்தோடு விளம்பர படங்கள் மற்றும் தனியார் தொலைக்காட்சி தொடர்களுக்காகவும் தனது கைவண்டத்தை காட்டியிருக்கிறார். பொதுவாக திரைப்படத்துறையில் நுழைவது என்பது வாழ்க்கையின் ஏற்றத்திற்கான முதல் படியாக கொள்வது இயல்பான ஒன்று. திரை ஊடகம் கலைஞர்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு துருப்புச் சீட்டாக அமைந்துவிடும். ஆனால் அந்த துறைக்குள்ளும் தனக்கென்று ஒரு கோடு கிழித்து கொண்டு அதற்குள் தான் அவர் பயணித்தார்.
அறிமுகமான பிறகு அந்த துறையிலேயே புதிய புதிய தளங்களை தேடிச் சென்றிருக்க முடியும். பீரியட் படங்கள் மட்டுமின்றி நடப்பு ரசனைக்கேற்ப புதிய புதிய முயற்சிகளையும் அவரால் தந்திருக்க முடியும். தனது திறனை அறிந்து தன்னை நாடி வருபவர்களுக்கு மட்டும் கலை இயக்கம் என்ற பணிகளை செய்தார். ஆனால் எந்த காலத்திலும் பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கையை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. போதுமென்ற என்ற பெருமனதுதான் அவரது பலமாகவும் பலவீனமாகவும் ஆனது. கலைதான் தனது முதன்மையான தொழில் என்பதில் கருத்தாக கொண்டு மிக எளிமையாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார். தன்னை எப்போதுமே அவர் வெளிக்காட்டாதவர். திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் ஆகியவற்றில் பணியாற்றுவதற்கு ஓவியம் என்ற பின்பலம் மட்டுமே அவருக்கு பிரதானமாக இருந்தது. அந்த ஓவிய மரபு அவருக்குள் இயல்பாகவே ஊற்றெடுத்து கொண்டிருந்ததால் வரலாறு சார்ந்த திரைப்படம் மற்றும் ஆவணப்படங்களில் பணியாற்றுவது அவருக்கு சிரமமாகப்படவில்லை. ஆனாலும் அதில் நுணுக்கமாக கவனம் செலுத்திய காரணத்தால் தான் தேசிய மற்றும் மாநில விருதுகள் அவரை தேடி வந்தன. கேரள திரையுலகினர் அவரது கலைப்பணியின் சிறப்பை உணர்ந்து கொண்டாடினார்கள். ஆனாலும் அவர் தன்னை ஒரு ஓவியனாக வெளிப்படுத்துவதில் தான் ஆர்வம் காட்டினார். ஏனென்றால் அனைத்து வெளிப்பாடுகளுக்கும் தூரிகைகளே முதன்மையான ஆயுதமாக விளங்கின. கலை இலக்கிய படைப்புகள் அனைத்துமே ஓவியத்தோடு இரண்டர் கலந்தன. குறிப்பாக கிருஷ்ணமூர்த்தியின் ஓவியங்களில் காணப்படும் பாத்திரங்கள் பேசும் தன்மை கொண்டதாக இருக்கும். தெற்கத்தி மக்களின் சாயலையும் உயரத்தையும் வெளிப்படுத்தும் உருவங்களை கோடுகளாக படைத்தார். இலக்கியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தாலும் அதனை வெளிப்படுத்தும் ஊடகம் ஓவியம்தான் என்று உணர்ந்து தூரிகையும் கையுமாக தெரிந்தார். ஓவியம், இலக்கியம், நாடகம் மற்றும் திரைப்படம் என்று கலை சார்ந்த பிரிவுகளில் சிறந்து விளங்கிய ஒரு கலவை கலைஞர் பி. கிருஷ்ணமூர்த்தி கலையின் மரபுகளை நன்கு உணர்ந்து அதை அடிப்படையாக கொண்டு புதிய படைப்புகளை படைக்க தலைப்பட்டவர். அவரது படைப்புகளில் நவீனத்துவம் தொக்கி நிற்கும். ஆனால் அவற்றில் மரபுகளை மீறிய புதுமைகள் இருந்தாலும் அதன் சாரம் வலுவாமல் பார்த்து கொண்டார். 72 வயதை தொட்ட நிலையில் உடல்நலம் குன்றி 2020 டிசம்பர் திங்கள் 13 நாள் மறைந்தார் அந்த மகா ஓவியர். அவர் மறைவு கூட பலரது பார்வைக்கும் படாமல் எளிமையாகவே அமைந்தது. ஆனாலும் அவரது படைப்புகள் அருங்காட்சியகங்கள் பலவற்றில் காண கிடைக்கின்றன. அவரது கோடுகள் சொல்லப்படாத பல விஷயங்களை காலம் கடந்தும் கூட உணர்த்தக்கூடும். திரை ஊடகங்கள் வழியாக தீட்டப்பட்ட கலை படைப்புகள் தலைமுறைகளை தாண்டியும் காலத்தை உணர்த்தும் கண்ணாடிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும். அவரை பற்றிய முழுமையாக அறியும் சட்டகமாக எழுத்தாளர் பௌத்த ஐயனாரின் நேர்காணல் என்ற சிற்றிதழ் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அவரது தூரிகை காலம் என்ற கேன்வாஸில் பல கோடுகளை வரைந்து கொண்டிருக்கும் என்பது உண்மை.